Hello friends, welcome to Yugas Veg Kitchen. நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து சிம்பிளா ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கறேன். அப்புறமா ஒரு பெரிய தக்காளியையும் கட் பண்ணி போட்டு இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சுக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ஓரமாக வச்சு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு போயிடலாம். அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நல்லா வெயிட்டான கனமான கடாய் இது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போடுறேன். போட்டுட்டு அதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்படியே போடாமல் தோல் நீக்கிக்கோங்க. தோலை நீக்கிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா லைட்டாக ஒரு மாதிரி அந்த துவக்கிற டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்கள் தோல் நீக்கி போட்டாலும் ஓகே, எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க தாராளமாக. நல்லா வந்து அதை வறுத்துக்கோங்க, ஓரளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க, கருக்கிடாமல். இப்போ நல்லா அதை வதங்கட்டும். வறுந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும், அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தோல்லாம் லைட் லைட்டாக வந்து இதாகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே சட்டியை அடுப்பு ஆஃப் பண்ணாதீங்க, அதே சட்டியை அப்படியே வச்சுட்டு இப்போ இதில் எள்ளியும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து நல்லா பொரியணும், டப்பு டப்புன்னு பொரியும் அந்த ஹீட்டுக்கு. எதுக்கு சூடு நல்லா கனமான சட்டி போட சொன்னேன்னா அது வந்து நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ண தேவையில்லை, அந்த ஹீட் அப்படியே அதுலேயே இருக்கும். அதனால சீக்கிரமாக எல்லாமே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த எள்ளு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எள்ளு பொரிஞ்சு வாசனை வரும். அப்படி வாசனை வந்த உடனே நீங்கள் இதை மாற்றிடலாம். எள்ளையும் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப விட்டு கறிக்கிறாதீங்க, லைட்டாக அது பொரிஞ்சால் போதும். இந்த மாதிரி படப்படன்னு பொரியணும். பொரிஞ்சோடனே தோலை நீக்கிட்டேன். இப்போ இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் ஒன்றா போட்டு நான் அதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணி எடுத்து உரமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். வதங்கி அது நல்லா ஒரு மாதிரி சுருண்ட அந்த தோலெல்லாம் சுருங்கி கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்படி வறுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா வறுக்க சொல்கிறது. இந்த மாதிரி அதில் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் படப்படன்னு தெரிக்கும். தலையை நின்றுட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் இதாகிடும். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், அங்கங்கே நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கணும். ஸோ இப்போ வதங்கினோடனே நான் அதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டேன், எல்லா கத்திரிக்காயும். இப்போ அதே இதில் அந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். அப்புறமா அதில் 4 மிளகு போட்டுக்கிறேன். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். அது நல்லா லேசாக பொடிஞ்சால் போதும். இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வதங்க விடுங்க. அதோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதோடய பச்சை வாசம் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன பொடி ஆட் பண்ணுறேன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் காரம் ரொம்ப சேர்க்கலை, நார்மலாக சேர்த்துருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்து அது கரிஞ்சிடக்கூடாது அந்த மசாலா. அதனால் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும், அது வந்து வத்தணும். கொதிச்சு அது வத்தம் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியோட. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயும் இதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். அந்த குழம்பு தண்ணி மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா செமி கிரேவியாக வரணும்.
அது இந்த கத்திரிக்காயில் நல்லா கொதிச்சு, இதனால தான் நம்ம கத்திரிக்காயை முன்னாடி வதக்கிட்டோம்னா இது கொதிக்கும் போது நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் எள்ளு பொடியும் அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த கிரேவி எல்லாம் இதாகும். இல்லை நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா கிரேவி வத்துனதுக்கப்புறமா நீங்கள் இதை சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது ரெண்டில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே உங்களுக்கு ட்ரை ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். உப்பும் வந்து நான் ஆட் பண்ணேன், உப்பு ஆட் பண்ணுறதை காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரை போதும்னா நீங்கள் இந்த இதில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப ட்ரையாக வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் பிரியாணிக்கெல்லாம் சாப்பிடும்போது இந்த அளவுக்கு இருந்தால் தான் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.